Assalamualaikum viewers, welcome to Tamil Queens. In this video, la chicken bread eppadi seiyadhunu paapom. இதுவரைக்கும் தமிழ் குயின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேவையான பொருட்கள்: ஈஸ்ட் 1 டீஸ்பூன், சீனி 1 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், ஆயில் 1/2 கப், பால் 1 கப், தண்ணி 1/2 கப், ஃபர்ஸ்ட் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியில ஈஸ்ட் ஆட் பண்ணி சீனி உப்பு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பத்து நிமிடம் அப்படியே வச்சுக்கலாம். ஒரு பவுல்ல 2 கப் மைதா, 1/2 கப் எடுத்துக்கிறேன். ஊற வைத்த ஈஸ்ட் வாட்டர் பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். தவா பண்ணிக்கலாம். மேலே ஆயில் அப்ளை பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். போன்லெஸ் சிக்கன் 300 கிராம் எடுத்து வச்சிருக்கேன். அதை கிளீன் பண்ணி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கிறேன். ஒரு பேன்ல ஆயில் ஆட் பண்ணி ஆயில் சூடானதும் இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப சிக்கன் பீசஸ் போட்டுக்கலாம். எல்லா பீசஸையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன்.
மூடிய போட்டு 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும். பத்து நிமிடத்திற்கு பிறகு சிக்கன் ஆறியதும் சின்ன சின்ன பீசஸா சிக்கனை கட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். ஸ்டஃபிங்க்கு தேவையான பொருட்கள் இப்ப எடுத்து வச்சிருக்கேன். பால் 1/4 கப், வெங்காயம் 1, சின்ன சின்னதா நறுக்கியது பூண்டு 10 பல், பொடி பொடியா நறுக்கியது மைதா 1 டீஸ்பூன், குடமிளகாய் 1, பொடி பொடியா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், சில்லி பிளக்ஸ் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. ஒரு பேன்ல ஆயில் ஆட் பண்ணி வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப பூண்டு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் இப்ப மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். கையை விடாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பபிள்ஸ் வராம இருக்கணும். நல்லா கை விடாம மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்ப குடமிளகாய ஆட் பண்ணிட்டேன். பாலையும் ஊத்திக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். சில்லி பிளக்ஸ், மிளகுத்தூள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுக்கிற சிக்கன் பீசஸ போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி செமி கிரேவி வர வரையும் சாட்டே பண்ணிக்கிறேன். இது அப்படியே இருக்கட்டும். செமி வந்துருச்சு, ஆறுன பிறகு எடுத்துக்கலாம். இப்ப மாவு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா மாவு உப்பி வந்துருச்சு. இந்த பதத்துல தான் மாவு இருக்கணும். மாவை உருண்டை பிடிச்சி நீல வாக்க நம்ம வளர்த்துக்கலாம். இப்ப ஸ்டஃபிங் ஆறியதும் நடுவுல ஸ்டஃபிங்க வச்சுக்கிறேன். நல்லா ஆறினும் கரெக்ட் பண்ணிட்டு ஒரு கத்தி எடுத்து கீரல் போட்டுக்கிறேன். இப்படித்தான் கீரல் போடணும். மாவை இதே மாதிரி ஜிக்ஜாக் வடிவுல செஞ்சுக்கிறேன். அப்பப்ப கரெக்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் லெஃப்ட் மாவை அப்படியே கவர் பண்ணிக்கலாம். இப்ப கவர் பண்ணியாச்சு. லைட்டா கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு முட்டை எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கிறேன். 2 டீஸ்பூன் பால் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஓவன் ட்ரேல ஆயில் ஆட் பண்ணி 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி லைட்டா மாவை மைதா மாவை அப்ளை பண்ணிக்கிறேன். ஸ்டஃபிங்க வச்சு முட்டைய மேலே அப்ளை பண்ணிக்கலாம். முட்டைய அப்ளை பண்ணா நல்ல கலர் கொடுக்கும். இப்ப எள்ளு தூவிக்கிறேன். ஓவனை 180 டிகிரியில ப்ரீஹீட் பண்ணி 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி ஸ்டஃபிங்க வச்சுக்கிறேன். 35 நிமிஷம் வரையும் குக் ஆகணும். இப்ப நம்மளுடைய
சுவையான சிக்கன் பிரெட் ரெடி.